மக்களே பாருங்க மீனே. மக்களே மீனை பாருங்க மக்களே, பயங்கரமா இருக்கு. வணக்கம் மக்களே, உங்கள் சொருதல் மீனவன். இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு போட்டு சுருக்கு வலை வளவளைச்சு மீன் பிடிக்கிறதா இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த மீன்கள் தண்ணியில் லைட்டு வெளிச்சத்துக்கு எப்படி ஓடுது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் வெறும் சூற மீன், அப்புறம் வேற வேற வித்தியாசமான மீன்கள்லாம் எல்லாமே போட்டை சுற்றி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இது லைட்டு போட்டு சுருக்கு வலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வலையை வச்சு வளைச்சி இந்த மீன்களை தான் பிடிக்கணும். நம்ம தூண்டிலில் பிடிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் மீன் பிடிக்க முடியும். இதே சுருக்கு வலை மடியில் நம்ம அப்படியே நம்ம போட்டை சுற்றி வலை வளைச்சாங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வலை வளைப்பாங்க. வளைச்சி இந்த மீன்களை அப்படியே கீழ் வழியாக சுருக்கி எடுத்துருவாங்க. ஒரு மீன் கூட தப்பிச்சு போக முடியாது. அந்த மீன் அதிகமாக எடுத்து அந்த சுருக்கோலை வலை பத்துறாங்க பாருங்களேன், எப்படி மீன் பாயுதுன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டன்னு 4 டன்னு மீன் அளவு இருக்கும். அதிகமாக மீன் அப்படியே துள்ள ஆரம்பிச்சிருச்சு வலையில். எல்லாமே பெரிய பெரிய மீன். நம்ம சின்ன மீன் பிடிக்கிறத நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா கெண்டன்னு சொல்லுவோம், ஆற்றுல இதை கெண்டன்னு சொல்லுவோம், கடலில் வந்து பூமின்னு சொல்லுவாங்க. அந்த மீன் எப்படி துள்ளி துள்ளி விளையாடுதுன்னு பாருங்களேன். கடைசி வரைக்கும் பாருங்கள் அது என்னென்னலாம் பண்ணுதுன்னு. எவ்வளோ மீன் தப்பிச்சு போகுது, எவ்வளோ மீன்லாம் வந்து வலையில் இருக்குது, எங்களுக்கும் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் லைட்டு போட்டு இந்த மாதிரி மீன் கூடிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால நம்மளுக்கும் அதில் வந்து மீன் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் இருக்கிறது எல்லாமே ஹிந்தியில் உள்ள ஆளுங்களுக்கு தான் எல்லாமே இருக்கிறாங்க. இந்த தொழிலுக்கு அதிகமாக ஹிந்திக்காரங்க தான், வெளிநாட்டு மாநிலர்கள் தான் இங்கே வந்து தொழில் பார்க்குறாங்க. பாட்டு ஹிந்தி பாட்டை போட்டு அவங்களை ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு அந்த சாங்கை போட்டு வலையை வலித்து இழுக்கிறாங்க. ஃபுல்லாகவே ஹிந்தி சாங் தான் ஓடுனுச்சு, எங்களுக்கு என்ன பாட்டுன்னே புரியல. அந்த மீன்களில் அவ்வளவும் துள்ள துள்ளா எங்களுக்கு மீன் நிறையா இருக்குது, நம்மளுக்கு மீன் கொஞ்சம் நிறையா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டில் நாங்களும் பக்கத்துலேயே எங்கள் போட்டை பிடிச்சிட்டே இருந்தோம். அந்த வலையெல்லாம் வலித்து எடுக்கிறாங்க பாருங்களேன், எப்படி சுருக்கி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு சின்ன போட் இருக்கே ப்ரோ, அது எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த சின்ன போட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டைகளில் பற்றி வலையிலேருந்து மீன் துள்ளி வெளியில் குதிக்காத அளவுக்கு வலையை தூக்கி பிடிக்கிறதுக்காக அந்த சின்ன போட் வச்சுருப்பாங்க. அதை எங்கள் ஏரியாவில் மாண்டு மரம் அப்படின்னு நம்ம ஏரியாவில் சொல்லுவோம். இதில் தான் அந்த கயிறு ரோப்பு எல்லாத்தையுமே கட்டி வச்சு அந்த ரிங்கு சுருக்கிறத வந்து ஒரு இது வந்து எப்படின்னா சுருக்கு பைய எப்படி சுருக்குனா சுருங்குமோ அந்த மாதிரி தான் இந்த வலையோட முழு கான்செப்டுமே அந்த மாதிரி தான். அதுக்காக தான் அந்த மாண்டு மரத்தில் ஒரு கயிறு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கயிறை போட்டில் கொடுத்தோன்னே ஒரு மாதிரியாக சுருக்கி எடுத்து ரிங்கில் வளையமாக இருக்கும், அதுலேருந்து சுருக்கி கீழே மண் ஒட்டி அப்படியே கடல் தண்ணி கீழே மண் ஒட்டி அப்படியே வரும். அதில் வர்றதுனால நம்மளுக்கு மேலே நிற்கிற மீன்கள் எல்லாமே அப்படியே வலையில் சுற்றி அப்படியே அடங்கு வந்துடும். நீங்கள் பார்த்துருக்கலாம், சின்ன வயசுல எல்லாம் புடவையில் மீன் பிடிக்கிறப்ப பார்த்துருப்பீங்க, கீழ் வழியாக அப்படியே இழுத்துட்டு வந்தால் அது எப்படி வந்து நம்மள்கிட்ட மீன் மாட்டிக்குமோ அதே மாதிரி தான் இந்த இதுலேயே நம்மள்கிட்ட வந்து மாட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வலையை ஃபுல்லாக பற்றி முடிச்சிட்டாங்க, பற்றி கிட்ட ஒடுக்கி வச்சுட்டாங்க. இப்போ அதில் உள்ள மீன்களை வந்து கச்சான்னு சொல்லுவோம். அதாவது வந்து அந்த கச்சான்னு சொல்கிறது வந்து மீன் தொட்டியில் மீன் எப்படி எடுப்போமோ அது மாதிரி இதுக்கு ஒரு கச்சா செட் பண்ணி வச்சுருப்போம். அது எங்கள் நம்ம ஏரியாவில் கச்சான்னு சொல்லுவோம். அதை கீழே விட்டு மீனெல்லாம் அது உள்ளே போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்போம் வலையை மாதிரி. அதை வளைச்சி அது வந்து ட்ரம்மு போட்டு தான் எடுக்க முடியும். அதிகளவு ஒரு 30-40 மீன் அந்த வலைக்குள்ளே ஏறும். அதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஐஸ் போட்டியில் ஐஸ் வச்சுட்டு இருப்போம். அதை தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கப்பின்னு சொல்லுவோம், கப்பி அடித்து எடுக்கிறான்னு சொல்லுவாங்க. இந்த சுருக்கு வலை வலை வளைச்சி நம்ம எடுத்து அந்த வலையெல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். நான் வந்து வீடியோ எடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி அதை உங்களுக்கு ஷார்ட்டாக காமிக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெறும் 10 நிமிஷத்தில் இந்த வீடியோவை காமிக்கிறேன். நிறையா விஷயம் வந்து வலை பொத்த கொலையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நின்று
அதான் வலை பொத்துவாங்க. இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு நம்ம வலை வலி வலிக்கிறோன்னு சொல்லுவோம், அதாவது வாங்கி வலையை பற்றி போட்டில் வைக்க போல நம்ம முதுகு எலும்பு டேமேஜ் ஆகிற அளவுக்கு கஷ்டமான ஒரு வேலைன்னு கூட சொல்லலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஹிந்திக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த தொழிலில் பார்க்குறனால அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த தொழிலை பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் மாதக்கணக்காக சம்பளம்னு சொல்லிட்டு வேலைக்கு வர்றாங்க. பெரிய பெரிய மீனாக இருக்கிறதுனால அந்த கச்சா உள்ள ஏறாமல் போகிறதுனால அவங்க வந்து அந்த மீனை எடுத்து போடுறப்ப அந்த தண்ணி வந்து மூஞ்சிலே அடிச்சு அடித்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கண்ணிலலாம் வந்து அந்த ரத்தம் மீன் செகில் எல்லாமே கண்ணில் பட்டுரும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மீன்களை வந்து, பெரிய மீன்களாக இருந்தனாக்கா அந்த அந்த கச்சான்னு சொல்கிறது உள்ளே போகாது, அதை ஒன்று ஒன்றா எடுத்து மீன்களை வந்து அந்த கூடையில் போட்டுக்கிட்டே இருந்தனாக்கா அவங்க பாட்டில் மேலே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நிறையா மீன் வந்து ஏற்றிட்டாங்க. நான் அது உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு 3 கப்பி 4 கப்பி அடிக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 டன் அளவு மீன் கிடச்சிருந்துச்சு. எங்களுக்கும் மீன் நிறையா கொடுத்தாங்க, அதை நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அந்த மீனை வந்து அந்த சின்ன படகுல நம்மள்ட்ட எடுத்து வந்து கொடுத்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா போட்டு பக்கத்துலேயே தான் பிடிச்சிருந்தோம். லைட்டு எல்லாத்தையுமே அணைச்சிட்டு ஜென்ரேட்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்துலேயே பிடிச்சிருந்தோம். போட்டில் இந்த போட்லையும் தூண்டி தொழிலும் பார்த்துட்டு தான் இருப்போம். பகலில் தூண்டி தொழில், நைட்டில் வந்து இந்த மாதிரி லைட்டு போட்டு மீன் அதிகமாக வந்துருச்சுன்னா நாங்கள் இந்த போட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி மீன் அதிகமாக இருக்குது நீங்கள் வளைச்சி மீன் கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னா அவங்க கொடுப்பாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அந்த மீனை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போட்டு ஏற்றிக்கிட்டு அதே இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா மீனையுமே எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த வலைகளை வந்து மேலே எடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த சின்ன படகுல எங்களுக்கு மீன் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன படகுல மீன்களை எடுத்து வச்சு பெரிய படகுல நம்ம சைடில் போய் பிடிக்கக்குள்ளே போட்டு ஆடுறதுக்கனால நம்ம போட்டில் இடித்து நம்ம போட்டு டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன படகுல மீன்கள்லாம் எடுத்து கொடுத்து அந்த மீனை எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்குறதா வந்தாங்க. அந்த மீன் எடுத்துகிட்டு வராங்க பாருங்களேன் அந்த போட்டில், அது எப்படி தாங்கிட்டு எவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும். இவ்வளோ பெரிய படகுக்கிட்டலாம் வந்து சின்ன போட்டு வந்து பிடிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பயமாக தெரியும். இப்போ அதை தாங்கிட்டு வந்து நம்மளுக்கும் மீன் கொடுக்க வருவாங்க, அதை பாருங்கள் எப்படின்னு. என்னடா இது கெண்டதான் இதுயா?
பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி வெள்ளை கணை ஆல்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.